Education is the eye-opener to a society. Education is the cause for inculcating noble qualities and valuable thoughts in our minds. Therefore, education should be available to all without any barriers. The global pandemic of COVID-19, which impacted various sectors in Sri Lanka, also adversely affected the education system of the country. Price escalation of essential commodities, shortage of food, and the fuel crisis severely affected the academic activities of students. கிண்ணியாவை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை காரணமாக பலதரப்பட்ட நெருக்குதல்களை உள்வாங்கி இருக்கிறது. பலதரப்பட்ட தொழிலிலே ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய தொழிலை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. In general, poor attendance of students and increased dropout rates were noticed throughout the island. As per UNICEF, the education of around 4.8 million students were at risk. இங்க இடைவிலகல் அல்லது வரவின்மை தொடர்பான பிரச்சனை என்பது இந்த போக்குவரத்து விடயங்களால் தான் கூடுதலாக இருக்கின்றது. பெருபேறுகளுடைய பின்னடைவு பிள்ளைகளுடைய கல்வியில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு இந்த விடயங்கள் பின்னால் இருந்து காரணமாக அமைவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. எனவே கிராமப்புறங்களில் இருக்கின்ற 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதிலும் கூடுதலாக வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற பிள்ளைகளுடைய நிலைமைகளை அறிந்து இந்த உதவிகளை அவர்களுக்கு வழங்கினால் இது மிக பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். Poor families aspire for their children's education even as the economy is in crisis but are unable to keep up with the cost of living. Poverty stands as a major barrier to the dreams of these poor and vulnerable parents. வசூல் பெய்த என் பிள்ளைகளை நான் வச்சு வளர்க்குறேன். என் நம்மளோட கஷ்டம் நம்மளோடைய போகணும், பிள்ளைகளுக்கு வரப்போகிறாது. என்ன தடங்கள் வந்தாலும் படிப்பை கூட போகிற நம்மளை ஒரு மனிதன் மதிக்கணும் என்று நினச்சி உன உள்ளத்தில் வச்சு படி. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு நான் தான் சொல்லி வரேன். பிள்ளை வருவா, ரெண்டாவது மூணாவது அப்படிக்குள்ளே வருவா, நல்லா மார்க்ஸ் எடுப்பா. இன்னொன்று எங்களுக்கு படித்தணுன்னா இது காலையில் சுபம் சொல்லுன்னா வெளிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மரம் 5:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து நடந்து போனால் தான் எங்களோட பிள்ளைகள் போய் இது சேருமலாம் அங்கே டைமுக்கு. நாலு பேரில் இப்போ 3 பேர் படிக்கிறாங்க. சின்ன சின்ன தொழிலுக்கு எங்கே இங்கே போகிறார். இப்போ விற்று அதுக்கு தேவைப்படுற சாமனாக கிழமனாக வேங்குறார். இங்கே படிங்க, எதிர்காலத்துக்கு போனுமே. With the aim of providing students with continuous quality education, Muslim Aid Sri Lanka has extended a helping hand to rural schools in selected areas of the Trincomalee district. 7-8 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து மாணவர்கள் வராங்க. ஆற்று ஏரியாவுக்கு போய் மணல் அகழ்கிற அந்த தொழிலையும் சில மாணவர்கள் போய் தொழில் செய்கிற நிலைமையும் காணப்படுது. முஸ்லீம் எய்ட் நிறுவனம் சில குறிப்பிட்ட மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியிருக்கின்றது. இதனூடாக தற்போது வருகை கூடுதலாகவும் அதேபோன்று இடைவிலகல் குறைந்த நிலையிலும் கல்வியில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இப்போது மாணவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. டபுளில் வராங்க, சில பிள்ளைகள் டபுளில் வருது. பிரயோசனம் அடைய வேண்டிய நிலையிலும் பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். Muslim Aid aims to provide 1,000 bicycles and City Cycle Industry has come forward to support this worthy cause with their concessionary rates and a lifetime of warranty services. Selected students from poor families were provided a new bicycle. This enables the students with the means of transport to school and they can continue their educational journey without interruption. முஸ்லீம் எய்ட் நிறுவனம் ஒரு பைசிக்கல் ஒன்று தந்துச்சு. இந்த பைசிக்கல் தராதுக்கு முந்தையே நான் நடந்து வந்தேன். கால் கடுக்கும், நடந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தான். தம்பி தங்கச்சியெல்லாம் ஏற்றிட்டு போவேன். அப்படி நிறைஞ்சண்டா அப்படி கூழங்குப்பை வர கூறுற அதில் நான் பைசிக்கல் தந்ததில் நேரத்தில் வரேன். இப்போ இந்த சைக்கிள் தந்த வரோம், எப்போ ஸ்கூலுக்கு வரான் தொடர்ச்சியாக, எப்போ கட்டெல்லாம் அடிபடாது ஸ்கூல். தேவையான மட்டும் இந்த கூட்டடி மாதிரி எப்படி ஏற்றுரு, எப்படி இங்கேருந்து போனால் இந்த ரெண்டரையா பேத்துரு. இப்போ திரும்பி வர்றதுக்கு எப்படி வரணும், 3:30 மணியாக அப்படி பேத்துரு. நேரத்தில் டியூஷனுக்கு வரேன், ஸ்கூலுக்கு நேரத்தில் வரேன். ஸ்கூலுக்கு வாரத்துக்கு போது ஒரு கிலோமீட்டர் தான் நடந்து வரேன். நானும் தங்கச்சி வரண்டா இப்போ வயசுக்கு தந்ததில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டக்குன்னு வந்து சேர்ந்துடுறோம்.
Join hands with Muslim Aid to provide bicycles to poor and vulnerable students and help make their educational dreams come true.